மேடம் யார் மேடம் நீங்க ஏதோ கார் தின்றீங்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் விஜயன். கடல் பண்ணி இதுக்கு மேல என் வழியில வரக்கூடாது. நீ போயிட்டு மும்பைக்கு எப்படி ட்ரெயினா புடிச்சு போவியோ? என்ன விளையாடுறீங்களா? கார்த்தி கனெக்ட் பண்ணு, மூர்த்தி கனெக்ட் பண்ணுட்டு. ஆமா தங்கச்சிதான் பேசுறேன். பண்ணி மாதிரி இருந்துட்டு நான் அண்ணி நான் சொல்றேன். ஏ உருட்டு, ஏ மென்டல், ஏ பைத்தியம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நேத்து பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஃபைட் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் திவ்யா கலச்சிக்கும் காயத்ரிக்கும் வந்து வீடியோ ஃபைட் நடந்துச்சு. திவ்யா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அப்புறம் காயத்ரி வந்து அதுக்கு ஃபைட் பண்ணி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நேத்தோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சரி சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி இன்னைக்கு எந்திரிக்க முன்னாடி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வாய்ஸ் வந்துருந்தது. அது யாரோட வாய்ஸ்டா அப்படின்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தா நீங்கள் எல்லாம் கேட்டு ரசித்த ஒரு இனிமையான குரல். என்ன இருந்துச்சுன்னா, ஏ விஜய், நீ என் காட்டியை கண்டுபிடிச்சி கூட்டுட்டடா, ரொம்ப சந்தோஷம். இந்த கன்றாவியான வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்ட்டு பார்த்தா இங்கே இந்த குண்டம்மா தான். இந்த கடல் பணிக்கு எப்படி நம்ம நம்பர்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஆராய்ச்சி பண்ணாமல் ஆடு தானா வாண்டதாக வந்து கழுத்தை கொடுக்குது. நம்ம இன்றைக்கி வந்துட்டு கைமா பண்ணிட்டு தான் கால் பண்ணி ப்ராங்க் பண்ணலாம். நீங்கள் யாருங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் நம்ம வாய்ஸ் மாற்றி. அதுக்கு மேலே திவ்யா வந்து இதுனா அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் காயத்ரிட்ட கொடுத்துடலாம். திவ்யா வந்து ஒரே குஷியாகிட்டாங்க போல. காயத்ரியோட அண்ணன் கார்த்தி பார்த்த உடனே போட்டோலாம் பார்த்துட்டு மாப்பிள்ள பயங்கரமா இருக்கார் அப்படின்ட்டு. சரி ஓகே மேடம்க்கு நம்ம கால் பண்ணலாம் முதல்ல. 1 minute later. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். மேடம் யார் மேடம் நீங்க? ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. விஜய் டிஜே நீட்டு அப்படி யாரும் தெரியாத மேடம். எனக்கு கார்த்தியை கண்டுபிடிச்சி நான் போய் உடம்பு சொல்லாம இருக்கா ட்ரெஸ் குளிடா கார்த்தி என்ற சத்தம் போய் தேடிக்கிறேன். மேடம் யார் மேடம் நீங்க ஏதோ கார்த்தின்றீங்க பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் விஜய் கண்டார ஓலி கார்த்தி எனக்கு உடம்பு சரி நான் தேடி தேடி ரோட்ல உட்காந்துருக்கேன். மேடம் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க மேடம். கால் பண்ணிட்டு ஏதோ அரமண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என் பேர் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா. என்ன டாக்கு? டிக்டாக்கா? ஏமா அது பேன் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது, இப்ப எங்க டிக் டிக் நின்று இருக்க. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போமா, அதுக்கேமா கால் பண்ற. கிடைக்கிற நம்பர்லாம் கால் பண்ணி என்னம்மா கார்த்தி அடிச்சுட்டு போயிட்டான், கார்த்தி குடிச்சிட்டு போயிட்டான்ட்டு மென்டல் ஆயிட்டுனா கீழ் பார்க்கலாமா சென்னையில. ஏமா நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன், நான் யாருன்னு தெரியுமா முதல்ல? ஹலோ பன்னிக்குட்டி, என் நம்பர் எப்படி தெரியும்? என்ன வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில்? சரி ஓகே, உன் கார்த்தி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டல, இதுக்கு மேலே எனக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. வீடியோலாம் எடுக்கல. இல்லை இவ்வளோ நான் கெட்டவெல்லாம் கிடையாது. என்ன நீ ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? கார்த்தி இங்க தான் பாக்கெட்ல இருந்தா எங்க எகுரி குச்சி ஓட்டுக்கிறான் எங்க போனது அழகா இருக்கணும் நெல்லு இருக்கணும். சரி உன் கார்த்தி நான் கண்டுபிடிச்சி கொடுத்ததில்ல, கடல் பண்ணி இதுக்கு மேல என் வழியில வரக்கூடாது. நீ போயிட்டு மும்பைக்கு எப்படி ட்ரெயினா புடிச்சு போவியோ? அவனோட பேசவையா? என்னை பார்த்தா என்ன மாமா மாதிரி தெரியுதா? சரி எப்போ கல்யாணம் பண்ணுறேன் கார்த்தி? நான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறது உன் வேலை தான். மொரட்டு சிங்கிள் உன் மொரட்டு சிங்கிள் மாறி மாற்றி விட்டு வைக்கலையா? அவனோட நாசமாக போச்சு. என்ன எங்களுக்கு வந்த சோதனை? சரி ஏதோ ஒரு கார்த்தி ஒன்று மோட்டர் சைக்கிளோட மச்சானை பிடிச்சிக்கோ, இல்லை என் மச்சானை பிடிச்சிக்கோ. எந்த மச்சான் பிடிக்கல, ரெண்டு பேருமே வச்சுக்கோ, இது ரெண்டு பேருமே கட்டிக்கோ. ஏ என்னது,
என்னமா இருமா கார்த்தி பொண்ணு கேளுமா, அவங்க அவங்க தங்கச்சிக்கிட்டே தரணும், கார்த்தியோட தங்கச்சிக்கிட்டே பொண்ணுகள் காயத்ரி கிட்ட, காயத்ரி கொடுத்த கட்டிக்கும். என்ன விளாடுறீங்களா? கார்த்தி கனெக்ட் பண்ணு, மூர்த்தி கனெக்ட் பண்ணு. ஆமா தங்கச்சி தான் பேசுறேன். பண்ணி மாதிரி இருந்துட்டு என் அண்ணி நான் சொல்ற. நீ ஒரு ஆளாடுதோ பிறந்ததோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எதுக்கு வந்து எங்க அண்ணனை வந்து என்ன நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்களா? இத நான் நம்பணுமா? ஏ உருட்டு, ஏ மென்டல், ஏ பைத்தியம். சென்னை கிளம்பி வா, நார்த் இந்தியா ட்ரெயின்லாம் நிறைய போகுது மும்பைக்கு. அதில் வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் எடுக்கிறியோ இல்லை ஃப்ளைட்டில் போகிறே தெரியாது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கக்கூஸில் கூட உட்காந்துட்டு போவோம். அங்கே போயிட்டு மும்பையில் இறங்கி என்ன பண்ணு, நீ உன் வேலையை ஆரம்பி. காட்டி காட்டி ஒட்டி நம்ம எல்லாரும் போகுமாவா? ஏன்னா நல்லா ஃபேமிலி என்ன ட்ரிப்பாக போகிறோம். உனக்கு இருக்கிற இடத்த காட்டிட்டு இதுக்கு மேலே என்ன தொலை பண்ணக்கூடாது. டே விஜி, எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, நீ தான் கட்டிக்கணும். என்ன பண்ணு, மொரட்டை சிங்கிள் மாரிமுத்து அவங்க ஒய்ஃபு, அப்புறம் வந்து அவனோட மச்சானையும் கூப்பிட்டுக்க, நாங்களும் வரோம். தெரு தெருவோ வளையலாமா கார்த்தி? தெரிய நீ வேணா கட்டிக்கோ. எங்க அண்ணனாலாம் ஃபோன் பண்ணி வேணா கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல கட்டிக்கு நீ போயிட்டு. கார்த்தி தான் வேணுமா? காட்சி மும்பையில் தான் இருக்கான், கால் படாத கண்டுபிடிச்சிட்டு பத்தியா? பேக தூக்கிட்டு என்ன பண்ணி கிளம்பி நம்ம மும்பைக்கு போறோம். சாரி, நீ மும்பைக்கு போற, போயிட்டு காத்து. நீ என்ன அவளுக்கு தூதா? இப்ப நான் தப்பிச்சுட்டு இல்ல, என்ன ஆளை விட்டா போதும். உன்ன ஆளை விட்டா போதும்னா முத மாவளே நீ நேர்ல வாடி. அதான் நேர்ல கூப்பிட கூட்டிட்டு போறான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்படியே தெரியல, அப்படி அமெரிக்காவுக்கு ஆப்பிரிக்காவுக்கு அலைஞ்ச மாதிரி தெரியலையே. கார்த்தியை தேடி இவ்வளவு செலவு பண்றா, பாவமா தெரியல உனக்கு? அதுக்கு கார்த்தி தான் கண்டுபிடிச்சுமே. சரி சரி குண்டாக்கா, உனக்காக நான் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதுமேல வந்து என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்படி மீறி டார்ச்சர் பண்ணா நான் உன்னை பயங்கரமா ட்ரோல் பண்ணுவேன். கலாய்ப்பியா? ரெண்டும் ஒண்ணு தானே. கார்த்தி கால் இந்த போன்ல கால்ல கனெக்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எங்க நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? எனக்கு கார்த்தி நம்பர் நீ குடுக்கறியா இல்ல நானே வாங்குவேன், செலவு பண்ணி வாங்குறேன். புத்த நம்பர் வாங்க 2000 ரூபாய். ஏ நீ நம்பர் 2000 கொடுத்த என் நம்பர் குடுத்துட்டாங்களா? எவனா வந்து வேலையை பார்த்தவன்? ஏ நானே 4000 ரூபாய். ஏ நீ முடிஞ்சா வாங்கி பாருடி, நீ முடிஞ்சா வாங்கி பாரு. நீ 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினா ஒரு 100 ரூபாய் கொடுத்து எங்களால சிம்மு மாற்ற முடியாதா என்ன? ஏ இவன் ஒரு ஆள் இவனுக்கு பயிர் சிம்மு மாற்றுவான். ஏன்னா உன் கார்த்தி தானே, கார்த்தி மும்பையில் இருக்கு, அவ்வளோதான் ஃபைனல் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா? போட்டோ வீடியோவில் போட்ட போட்டோ பார்த்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டேன். ஒழுங்கு மரியாதை. ஆமா கண்டுபிடிச்சிக்க, வெரி குட், அறிவு இருக்கு பாத்தியா இந்த கடல் ஆமிக்கும். சரி ஓகே, அப்படியே கண்டுபிடிச்சிக்கோ. இதுக்குள்ள என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ண
மூக்கு சட்னி ஆயிடும். காலு தான் கனெக்ட் பண்ண முடியாது இப்போ. அவ கார்த்தி மச்சான் மச்சா பிஸியா இருப்பான். சென்னையில எந்த ஏரியால இருக்க? சென்னையில நான் வந்துட்டு வீட்டு அட்ரஸோட கூட அவளுக்கு கை வந்து கடை சரி தேடி கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டு எங்க இருக்கடா அப்படின்ட்டு போர் ஊரா தேர் ஊரா அவள் தான். இதுக்கு மேல வந்து என்ன தொலை பண்ணாத வீடியோல மாங்காடா மாங்காடு டூங்காடு எல்லாம் இல்லை. நீ போன வை எனக்கு வேலை இருக்கு. கார்த்தி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா இதுக்கு மேலே என்ன தொலை பண்ணக்கூடாது. நான் அட்ரஸ் சொல்ல நோட் பண்ணிக்க நோட் பண்ணிக்க. ஏய் பைத்தியக்காரி நீ தான் ஆல்ரெடி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டல்ல, அப்புறம் என்னடி அட்ரஸ் குடு குடுங்கற? இந்த பிளாக்மெயில் பண்றியா என்ன? இது நான் அட்ரஸ் சொல்ல நோட் பண்ணிக்க. நம்பர் 7 துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய். நீ கடி வர காமடி நினைப்பு பேரா பேயில போவ. சரி அந்த கையா காத்தி தே தப்பிக்கலனா அப்ப மொட்டை சிங்கம் வாடி முட்டல மச்சான கரெக்ட் பண்ணி குடுக்குறீங்களா ரெண்டு பேரும்? மொட்டை சிங்கோட மச்சனாவா? சரி மொட்டை முதல்ல மொரட்டச்சிங்களோட ஏன் மச்சானை தப்பிக்கணும்னா பாரு காப்பாத்தி விடு. உன் மச்சான் தப்பிக்கணும்னா அங்க மொரட்டச்சிங்களோட மச்சானை மாத்தி விட்டு பாவம்ல அவங்கள கால் பண்ணி பேசுவோமா? பேசி அவங்ககிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணுவோம். ஐயோ உனக்கு வந்து மாப்பிள்ள பாக்குறது எங்களுக்கு பெரிய டாஸ்கா கொடுக்குற. மொரட்டச்சிங்கல் மாரியம்மத்திட்ட பேசிட்டு அவங்க மச்சான் பொண்ணு கேட்கலாம். நீ முதல்ல மொரட்டச்சிங்கல் மாரியம்மத்துக்கு பேளு. உனக்கு மாப்பிள்ள பார்த்து கொடுத்தா எங்க அண்ணனை விட்டுருவல்ல? திருப்பதி சதீஷ் சதீஷ் விஜய் இருக்காங்க அவங்க என்ன கட்டிக்கிறியா? ஏ அவங்க செம்மைய பைக் எல்லாம் வச்சிருப்பாங்க. சரி எவ்வளவு சம்பாதிக்கிற மாசம் சொல்லு மாப்பிள்ள பார்த்தலாம். சரிமா நீங்க பெரிய லெஜெண்டு. நீங்க மாப்பிள்ள பாக்க கூப்பிடறப்ப என் மச்சான விட்டுறப்போ மொரட்டசிங்க மாறி முத்தோட பண்ணாது. மச்சானியே குடுக்கறதுக்கு முடி பண்ணிட்டியா? நீயே வச்சுட்டு தின்னு. சரி இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் டிஸ்டர்ப் பண்ணாத அவள் தான். நான் சீரியஸாக இருந்து சிரிப்புலேருந்து சீரியஸ் ஆகிட்டேன். இதுக்கு மேலே திருப்பி வந்துட்டு விஜே வந்து பொண்ணு பாரு மாவுள் பாரு சொல்லக்கூடாது டாட். நீ நீ வீடியோ போடு உன்னை எப்படி கலாய்க்கணும் மட்டும் பாரு. ஏ நீ அழிடி நீ ரோடு ரோடாக அழி. இப்போ வை ஃபோனை பைத்தியம் ஆகிடு அப்படியே பைத்தியம் மென்டலு 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 வை மென்டலு காலு வலிக்கு தான். என்ன மக்களே நான் ஏதோ பெரிய சம்பவம் நடக்கணும்னு பார்த்தா ஏன்டி கட்டி கொடுக்க மாட்டேங்கிறேன் முந்திரிலாம் கொடுக்குறனால. இதுக்கு தான் சொன்னேன் நீ போடாத சரி பேச்சோட ஒரு ஃபோட்டோலாம் போடாதான்னு. இங்கே பாரு அப்படியே நான் நினைச்சேன் இவன் வந்து வீடியோ. ஆமாம் ஒன்றும் அழகாக இருந்தால் எப்படி 1000 பொண்ணுங்க சைட் ஒரு பையனை மைண்டில் வச்சா பரவாயில்ல.
இந்த கார்த்திக் இல்லைன்னா மொரட்டு சிங்கிளோட மச்சான் கார்த்திக். இப்போ மொரட்டு சிங்கிள் மாறி வந்து பாத்துக்கப்பா, நீ வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உசாரு. இந்த குண்டு பண்ணி வந்துட்டு கார்த்திக் கார்த்திக் தாவிட்டு இருக்காது நமக்குன்னு பாரு. அமையுது இவரோட அண்ணனும் கார்த்தி, தர்ஷினியோட அண்ணனை தம்பி தலாவும் கார்த்தி மாட்டிட்டு பாரு. இந்த கார்த்தினா அந்த கார்த்தி விட அடுத்து கூட தான் வருவான்னு நினைக்கிறேன். பார்த்து எதனா சம்பவம் பண்ணி விடு. சரி ஓகே மக்களே, திரும்ப எதுனா இந்த கடல் பண்ணி கால் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து வேற எதனா கலாய்க்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. காய்த்தி சந்தோஷமா. கடல் பண்ணியோட வீடு எங்க இருக்கு? வீடு எங்க இருக்கு? தரையில் தான் இருக்கு. ஜோக்கு சிரிச்சிக்க. சரி ஓகே, நீ என்னமோ அவள நல்லா காப்பாத்துற, நீ அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற. சப்போர்ட்டா பேசினா என்ன கட்டிக்கோ கட்டிக்கோ இருடி, என்ன கட்டிக்கோ கட்டிக்கோன்றா. வீடியோ போறோம், என்ன நினைப்பாங்க? நீ கட்டிக்குவியா அவளை? கமெண்ட்ல போட்டுறாங்க இருடி, போறே நீ கட்டிக்குவியா? நான் என்ன இது கட்டிக்கு போறேன் பாரு. கமெண்ட்ல கமெண்ட்ல சொல்றாங்க, விஜய் திவ்ய கழிச்சு உனக்கு நல்ல ஜோடி போறது, கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவ வந்துட்டு விஜய் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி தான் கமெண்ட் போடுவாங்க. அதனால வந்து அப்படி டேக் டைவர்ஷன் கொடுத்து திருப்பி விட்டா அவங்க ஒன்ன பக்கம் ஒன்னு என்னோட கட்டிப்பா அழகா இருக்கல்ல. அதனால வந்து உன்னை பிடிச்சிப்பா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நல்லா நடந்துச்சு, அதனால வந்து நான் எஸ்கேப்பு. இது மாதிரி என் வழியில் வரமாட்டான் போய் எப்படியோ உடனே கண்டுபிடிச்சிட்டு எல்லாம் நீயே கூட்டின்னு போயிட்டு காப்பாற்றி கண்டுபிடிச்சி கொடு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய பேர் வந்து இட்ஸ் மீ விஜே. கைத்திரி நீ சொல்லுது பொடி கடல் பண்ணி யார் இந்த வீடியோ பாரு திவ்யா கலைச்சி. வீடியோ எடுத்துறியான்லாம் கேட்குறா, வேற ரெக்கார்ட் பண்ணியான்னு கேட்குறா. அவனுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நீ பாரு, பார்த்து டென்ஷன் ஆகுது. ஒரட்டா பாய். Tappadu gudapadu 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 tappadu gudapadu gudapadu.